வேதாந்தபரியந்தாய திராஜ சரஸ்வதி அஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசாரண பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. விஸ்வாக விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம் வித்வத் சபானுகதி யோக்யமிஹா ததானௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. திவ்யாபாங்கம் திசசி கருணே ஏஷு சந்தேசிகாத்மா க்ஷிப்ரம் ப்ராக்தா விஷகிரிபதிம் தத்ர பந்த்வாதயஸ்தே. விஸ்வாஹாச்சாரியா விதிஜிவ முகாஹ ஸ்வாதிகாரோபருத்தாஹ மன்யே மாதா ஜடயுவசுதே அத்தலா மாதிருஷேத்வம். முன் ஸ்லோகம் ஸ்ரேயஸ்ரூத்தின் சகத விதையே என்பதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் தயாதேவிக்கு பிரிய சகியாக இருந்திருக்கிற சீனிவாசனுடைய திருஷ்டி, அதாவது எம்பெருமானுடைய கட்டாட்சம், அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம்தான் நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிறது என்பதை சொன்னார். இந்த நன்மைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்ம பிறக்கச்சையே கடனாளியாக பிறக்கிறோம். நம்மளுடைய கடன்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து, கர்மபந்தத்தையும் போக்கடித்து, தேவர்களும் கூட நமக்கு கொண்டாடும்படியான, நம்மை கொண்டாடும்படியான ஒரு ரீதியில் நமக்கு ஒரு அனுகிரகத்தை எம்பெருமானுடைய கடாட்சம் கொடுக்கின்றது. அதுவும் ஜாயமான திசையில் பிறக்கிற சமயத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் இருந்ததுன்னா அவளால் தான் மோட்சத்துக்கு போக முடியும், வேற யாராலையும் மோட்சத்துக்கு போக முடியாது என்பதை அருளி செய்தார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இந்த திவ்யா பாங்கம் திசதி கருணை ஏழு சந்தேசிக ஆத்மா என்பதாக. இது தயாஸ்தகத்தில் 50வது ஸ்லோகம். ஒரு குவியலாக ரத்னம் இருந்துருக்கு, எல்லாமே ஒரு சொந்த ரத்னம்தான். இந்த ரத்னங்களில் இதில் ஏற்றத்தாழ்வு எதனா சொல்ல முடியுமோன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணுறா. எதுக்காக அதை செலக்ட் பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய தேவைக்கு ஏற்றதாக இருந்துருக்கிற ரத்னத்தை அவள் தேர்ந்தெடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்கோ, அடியனை பொறுத்த வரைக்கும் நம்மள அடியனை மாதிரி இருக்கிறவளுக்கு ஒரு சொல்கிற வார்த்தை. இந்த அடியன்னு சொல்லிச்சு இப்படி ஒரு மந்தமதியாக இருக்கிறவளுக்காக சொல்கிற வார்த்தை, மூடாளாக இருக்கிறவளுக்காக சொல்கிற வார்த்தை. இந்த கோஷ்டியிலேயே நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கலாமா என்ன அப்படின்றது அப்புறம் அடுத்த விஷயம். அது இந்த கோஷ்டியில் சேர்த்துட்டா முட்டாள் கோஷ்டியில் போய் சேர்த்துன்றுங்களேன்னு யாரனா சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு நாமான்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு. அடியன்னே சொல்கிறதுக்கு தேவலை போல தோன்றுறது. ஆனால் இந்த கோஷ்டியில் சேர்ந்தா ஒரு பெரிய விசேஷம் இருக்குன்றதையும் இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் சொல்ல போகிறேன். நான் நேற்று தினம் துவாதசி ஸ்ரீபாத தீர்த்தம் பாரணைக்காக நாவல் பார்க்கும் போயிருந்தேன். அப்படி என் திருத்த அப்படின்னா சுவாமியோட ஏதோ பேசுன்னு இருக்கச்சு தயாசத்துக்கு ஸ்லோகம் முடிஞ்சு போச்சாடா உபன்யாசம் அப்படின்னு கேட்டேன். இல்லை போயிருக்கு, இப்போ தான் இதுவாக இருக்கு, என்ன ஸ்லோகம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நாளைக்கு அப்படின்னு கேட்டேன். திவ்யா பாங்கம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அத்தியுதமான ஸ்லோகம், நமக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகம் தான் அது அப்படின்னு சாச்ச. அதை சுவாமியை நினைச்சிருந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடியதான அத்தியுதமான ஸ்லோகம், நம்மை போன்ற அஜ்ஞர்களுக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகம். இது ஒரு பெரிய நம்ம வசத உண்மையில் அஜ்ஞான் தான், நமக்கு ஒன்றுமே தெரியாதவாள் தான் நம்ம. நாம் முட்டாள்னு சொல்லிக்கிறதுலையும் ஒன்றும் தெரியாதவாள்னு சொல்லிக்கிறதுலையும் அதுலேயும் பெரிய லாபம் இருந்துருக்கு. பெருமாள் பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் தயாதேவி பண்ணிருக்கிறார். ஆனால் பெருமாளால் சில சமயத்தில் சாதிக்க முடியாத காரியங்கள்லாம் கூட தயாதேவி பண்ணி சாதிக்கிறானா, அதுதான் இந்த இடத்துல பெரிய விசேஷமாக சொல்லப்படுகிறது. தயாதேவியே ஆச்சாரியனாக அவதரித்து ஆச்சாரிய ரூபத்தில் உள்ள அவளுடைய கடாட்சத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய
ஒரு ஸ்ரேயஸ் நன்மைகள் இருக்கின்றது பாருங்கள், அந்த நன்மைகளை தான் இங்க சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகம் இருந்துருக்கு, ஆச்சாரியாருடைய ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு திருக்கண்களால நமக்கு கிடைக்கக்கூடிய கட்டாட்சம் இருக்கு பாருங்கோ, அனுகிரகம். இந்த அனுகிரகத்தை, அதாவது ஆச்சாரியாளுடைய கட்டாட்சத்தினால நமக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாதான். மூணு கண்கள் இருக்கின்ற ருத்ரனாலையும் கொடுக்க முடியாது, எட்டு கண்கள் இருந்துருக்கிற பிரம்மாவாலையும் கொடுக்க முடியாது, சஹசிராட்சன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்திரனாலையும் கொடுக்க முடியாது. எம்பெருமானே கூட ஆச்சாரியனா இல்லாமல் வெறும் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்திரில் இருக்கிற எம்பெருமானா இருந்தார்னாக்கா அவராலேயே கூட கொடுக்கும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நமக்கு ஆச்சாரியால் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம், எம்பெருமான் நித்திய விபூதியில இருக்கிறதும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான், ஸ்ரீராப்தியில எழுந்திரல் இருக்கிறதும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான், அவதாரம் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனாகவும் மத்யகுருமாதிகளாகவும் அவதாரம் பண்ணி அனுகிரகம் அதுவும் நமக்காக தான், அர்ச்சாமூர்த்தியாக எழுந்திரல் இருக்கிறதும் அனுகிரகத்துக்காக தான், நம்மளுடைய அனுகிரகத்துக்காக தான். எப்ப நான் வரப்புறேன் எப்ப நான் வரப்புறேன்னு அது வார்த்தையை பிரதீட்சிச்சுண்டு ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தைன்னு அதுக்காக கிட்டக்கிட்ட கிட்டக்கிட்ட வந்துட்டு பொய்நின்று ஞானமும் பொல்லாம் ஒழுக்கும் ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டிருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நாம் என்னென்ன ஜென்மால பறக்கிறோமோ கூடவே நம்மள வழிநடத்துவதற்காக நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இவன் இந்த ஜென்மாவிலேயான ஒரு ரட்சா பெற்றா என்ன அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சுவாமின் பாகின்னு ஒரு வார்த்தை சொல்லுவானா அது சொல்லான்னா உடனே நாம கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக அவரும் கூட 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 அவதாரம் பண்றாராம் பெருமாள். பகவனுமே வெதிதானி ஜென்ம தவ சாத்துன அப்படின்னா உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே எத்தனையோ ஜென்மம் ஆயிருக்கு, என்ன இதெல்லாம் என்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுற பிறப்பு, உனக்கு கர்மாவனால ஏற்படுற பிறப்பு, ஆகையால இது ரெண்டு இதுதான் வித்தியாசம், நம்ம ரெண்டு பேருடைய ஒரு பிறப்புல வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். நித்திய விபூதியில எழுந்திரல் இருக்கச்சே எம்பெருமானுக்கு யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை, நித்திய விபூதியில நித்தியசூரிகளும் முக்தாலும் எழுந்திரல் இருக்கா, அவளுக்கு என்ன சிரமம் வரப்போறது, ஒரு சிரமம் வரப்போறது இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துல ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பரிபூர்ண பிரம்மாண்டவம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன குறை இருக்க போறது, அவ அந்த குறையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் காரியமே இல்லை அவருக்கு, எம்பெருமானுடைய குணங்களுக்கு எல்லாம் ஒன்றும் காரியம் இல்லை, கேவலம் அனுபவம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கு அவளுக்கு, இது ஒரு சமயம். சரி, ஷீராப்தியில அவர் படுத்துட்டு இருக்காருன்னா ஷீராப்தியில நம்ம எப்ப ரட்சா பேட்சா பற்றி எப்படாபா கூப்பிட போறா ஆர்த்தத்வனி கேட்க போறதுன்னு அவருக்கு பார்த்துட்டு இருக்கு. அந்த துவனி கேட்டு இங்கு வாமனாகவும் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதாரம் பண்றாரு. அந்த ராமனாகவும் அவதாரம் பண்ணச்சு கூட பார்த்தோம்னாக்க அப்போ அந்த அவதார திசையில என்ன ஒரு சமஸ்தைக்காக எந்த காரணத்துக்காக அவதாரம் பண்ணாரோ அந்த காரணம் முடிஞ்செடுத்தோம்னாக்கா அவதார சமாபனம் பண்ணிட்டு போயிடுறாரு. ராமாவதாரம் பண்ற அப்படின்னா ராவணவதத்துக்காக அவதாரம் பண்றாரு, ராவணவதமாச்சுன்னா ஒரு 10,000 ஆண்டு ராஜ்யத்தை பிரசாசனம் பண்ணிட்டு தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளி விடுறார். கடைசியில் அவர் பண்ணுற காரியம் அந்த அயோத்தியில் இருக்கிற புல்லு பூண்டுலேருந்து எல்லாத்துக்கும் மோட்சத்தையும் கொடுத்து தன்னோட ஆயத்தையும் போகிறார், அதுலேயும் வாணான்னு அனுமார விட்டுட்டு போயிருக்காரு. இப்படி தான் அவர் பண்ணுறாரு. இப்படி வாமனாவதாரத்துலேயும் பண்ணிச்சு அப்போ இருக்கிறவா எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தினார் வாஸ்தவம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் பண்ணுறாரு, கிருஷ்ணாவதாரத்தில் எதுக்காக பண்ணார்னா அதெல்லாம் பின்னாடியே சொல்ல போகிறார். கடைசியில் வந்து தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு அவதாரமுமே தயாதேவியினுடைய பிரேரணையினால தான் பண்றாருன்னு பின்னாடி சொல்ல போறாரு. ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்துலேயும் தான் ஆச்சாரியனா போகணும்னு ஒரு ஆசையும், அதுக்காக ஆச்சாரியனாகவும் கீதாச்சாரியனாக அனுகிரகம் பண்றாரு அவர். அது சுவாமி தேசிகன் மிகவும் உகந்ததான ஒரு விஷயம். அந்த கீதாச்சாரியனா சுவாமி தேசிகன் தான் எம்பெருமான் கண்ணன் ஆவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபைய என்பதாக சொன்னான். ரெண்டு நிறத்துக்கும் நடுவில், ரெண்டு சேனைகளுக்கும் நடுவில் கொண்டு போய் என் தேரை நிறுத்துறா கண்ணா அப்படின்னு ஒரு மிரட்டினானாம். யார் அப்போ இவனுக்கு அர்ஜுனுக்கு ஒரு திமுரு, அண்ணன் நமக்கு தேரோட்டி தானே, டிரைவர்னா இழப்புமா, யார் ஓட்டினாக்கா
இது யார் டிரைவர்ன்றத பார்க்கறது இல்லை. ரதம் ஸ்தாபையன்னா போட்டார கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஆகா நீ என்ன சொல்றியோ அங்கே செய்யறப்பா, நான் ஓட்டியும் போறேன். அங்கே போய் ஓட்டியும் போய் நிற்கிறார். அந்த ஓட்டியும் போய் நிறுத்தின உடனே இந்த பக்கமும் பார்க்கறான், அந்த பக்கமும் பார்க்கறான் அர்ஜுனன். ரெண்டு பக்கமும் பார்த்தான். இங்க பீஷ்மாச்சார், துரோணாச்சார், கிருபாச்சார், இத்தானா பேரும் அசுத்தாமா, இப்படி அவருடைய மாமா சல்யன்னு இப்படி எத்தனையோ பேர், எத்தனை பேர் பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பந்துவாகவும் ஆச்சாரியனாகவும் மித்ராளாகவும் நண்பர்களாகவும் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இத்தப்பா இந்த பக்கத்துல பாக்குறான். இங்க மாமனார்ல இருந்து மச்சனர்ல இருந்து எல்லாரும் இருந்துட்டு இருக்கான் இவாகவும். நிச்சயம் இதுல இவ்வளவு பெரிய எல்லா அதி பராக்கிரமசாலிகள், இந்த பராக்கிரமசாலிகள்ல இந்த சண்டையில போனா யாரனா ஒருத்தர் தான் மேற போறா, இன்னொருத்தர் மேற போறது இல்லை, இன்னொருத்தர் அழிஞ்சு தான் போகிறார். இப்படி இத்தனை பேர் அழிச்சு வரக்கூடிய ராஜ்யம் நமக்கு வேணுமா அப்படின்னு அவனுக்கு பெரிய கஷ்டம். இது தர்மமா அப்படின்னு தெரியலையா, என்ன பண்றது? இல்ல புறமுதுகிட்டு போயிட்டுவானா என்ன, எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளே, அது தேவையா இது தேவையா என்ன பண்றதுன்னு தெரியலையா. இவ்வளவு நாய் முன்ன சத்த நாய் முன்ன கொஞ்சம் சொன்னானே கண்ணா நீ தேர ஓட்டுறான்னு நம்ம சாதாரணமா சொன்னானே, யார கேட்டு தன்னுடைக்கு வரக்கூடிய சந்தேகத்தை யார கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? இங்க எதிராளி எதிரில் இருந்துருக்கிற பீஷ்மரை கேட்கறதா, துரோணனை கேட்கறா, விசுவாமா கேட்கறதா, கிருபாச்சாரிய கேட்கறதா, சல்யனை கேட்படுறா, யார் சரியா பதில் சொல்லுவான்னு இவருக்கே தெரியலையா அர்ஜுனுக்கு. சரி என்ன பண்ணோம், நமக்கு எதிர இருக்கிற கண்ணனை விட்டு யாரடா கே, அப்போதான் விழுந்து சேவிக்கிறான் கண்ணனை அர்ஜுன். தேர்தத்தில் உட்காந்து விழுந்து சேவிக்கிறான், சேவிச்சு கேட்கறா, கா புண்ணிய தோஷோபகதஸ்வபாவா பிரச்சாமித்ரா தர்ம சம்மூடசேதா யச்ரேயான் தன்மே நிச்சிதம் ப்ரூஹி சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் என்பதாக சொன்னார். உன்னையே நான் சரணாகதி அடைகிறேன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியலப்பா, எது தர்மம் எது அதர்மம் தெரியல கண்ணா, நீ தான் சொல்லணும், நீ ஒத்தன்தான் இதை சொல்ல தெரிஞ்சவன், உனக்கு ஒத்தனுக்கு தான் இது தெரியும், ஆகையில நான் கேட்கறேன். பக்கத்துல இருக்கிற தர்மபுத்திரர், அவருக்கு தர்மபுத்திரர்னு பேர், அவருக்கு தெரியாதா, அவரை போய் கேட்கக்கூடாதா? அவரை கேட்கல, கண்ணனை தான் கேட்கிறார். நிஷ்பக்ஷபாதமாக எது சத்தியமோ எது நமக்கு அனுகூலமோ அத்தை சொல்லக்கூடியவர் சாட்சாத் எம்பெருமான் ஒருத்தர் தான், அது கண்ணன் ஒருத்தர் தான். இவனுக்கு அப்பவே ஒரு நிச்சயம் வந்துட்டு, அந்த நிச்சயம் வந்த உடனே அனுகிரகம் பண்றாரு. அப்போ இவர் கேட்ட உடனே ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிச்சு 18 அத்தியாயம் சொல்லிட்டு வரையர், மாத்தி மாத்தி திருப்பி 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 சொல்லிட்டு வரையர், சொன்னத்தையே திருப்பி சொல்லிட்டு வரையர். பார்த்தா ரெபடேஷன் நாட்டம் இருக்கும், உனக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும். விஞ்ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம்னு சொல்லுவார், மறுபடியும் சேர்ந்து சொல்லுவே, தனித்தனியா சொல்லுவே, இப்படி சொல்லி கடைசியில கொண்டு போய் நிறுத்துறையர் சரணாகதியில் கொண்டு போய் முடிக்கிறார். அவர் இவ்வளவையும் கேட்கிறான். அவன் கேட்ட பிற்பாடு அர்ஜுனன் சரணாகதி பண்றானா, சிவை குற்றத்துக்கு போறானா, என்ன பண்ணான்னு தெரியறதா அப்படின்னு கேட்டா தெரியல. மகாபாரத பிரகாரத்துக்கு பார்த்தோமானாக்கா சொர்க்கலோகத்துக்கு தான் போறானே தவிர சிவை குன்றத்துக்கு போறதா தெரியல. அப்ப இவ்வளவு உபதேசம் மொத்தம் வீணா போயிடுச்சா அப்படின்னா, எங்கேயும் போல, அவனுக்கு மோட்சம் வரப்போறது வந்திருக்கு, வேற விஷயம். அப்போ கிருஷ்ணாவதாரத்துல கூட பெருமாளால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சாரு. அடுத்தது பாருங்கோ, அதுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு சமயத்திலையும் நம்மளோட கூட ஆச்சாரியாளா அவதாரம் பண்றாராம். அவர் சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்யமயீம் தனோம் மக்னான் உத்தரதே லோகானே காருண்யா சாஸ்திர பாணினா. சாட்சாத் நாராயணன் தான் மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு ஆச்சாரியனாக அவதாரம் பண்றாராம். மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா, இந்த சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறவாள் சாஸ்திரமாகிற ஒரு கையை கொடுத்து தூக்கி விடுறாராம் பெருமாள். இது சொல்ற, இது பாஞ்சராத்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயம். ஆனா சுவாமி தேசிகன் தனக்கே உண்டான ஒரு பாணியில சொல்ற, விஷயம்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு வரச்சே ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல அத்தியாசீன துரங்க வக்ர விலசிஹ்வாக்ரசிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிஹ தேவதாம் தமதிகாம் அன்யான் நமன்யாமஹே யஸ்யாசோ பஜதே கதாசிதஜஹத் பூமா ஸ்வயம் பூமிகாம்
மக்னானாம் பவினாம் பவான் நவதமுத்தாராய நாராயண. சாட்சாத் நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே ஒரு பெரிய பிரயத்தனம் பண்றேரா. மக்னானாம் பவினாம் பவான் நவதமுத்தாராய, இந்த சம்சார சாகரத்துல மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கா பாருங்கோ, இப்படிப்பட்ட ஒரு பாபிகளை எல்லாரையும் தூக்கி விடுறதுக்காக நாராயணனே அவதாரம் பண்றாராம். தன்னுடைய திருக்கல்யாண குணங்களையோ தன்னுடைய ஒருதான தன்மை எதையும் விட்டு கொடுக்காமல் அப்படியே ஆச்சாரியனாக அவதாரம் பண்றாராம். அந்த ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி அவருடைய திருவாக்குல, அந்த ஆச்சாரியனுடைய நாக்கு இருக்கு பாருங்கோ, திருவாக்கு இருக்கு பாருங்கோ, அதுதான் ஹயக்ரீவனுக்கு சிம்ஹாசனமா. அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சம்ஹாசனாது, அப்படிப்பட்ட சிம்ஹாசனத்தோடு எழுந்தருளி இருக்கிற ஹயக்ரீவன் எழுந்தருளி இருந்துட்டு இருக்கிற சாட்சாத் நாராயணனுடைய அவதாரமாகவே எழுந்தருளி இருந்துட்டு இருக்கிற ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே, அந்த ஆச்சாரியனை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு சமானமானதாகவோ அல்லது ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்தவனாகவோ எந்த தேவதையும் நான் எண்ணவில்லை, இது திண்ணம் என்று அறுதியிட்டு சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன் ரகசிய பிரசாரத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஆச்சாரிய அவதாரத்திற்கு. அந்த ஆச்சாரிய அவதாரத்தை இது என்ன ஸ்லோகமே ஆரம்பிக்கல, இதுக்கு பூமிக்கையே இவ்வளவு பெருசா சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, பூமிக்கை முடிஞ்சிருச்சுனாக்கா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சு போச்சு, அதுதான். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகையால் இது அவசியம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி மகாபாரத யுத்தத்தில் பார்த்தோம்னா ஆச்சார கிருஷ்ணன் கீதாச்சாரியனாக இவருக்கு உபதேசம் பண்ணுறான், அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறான், கீதா உபதேசம் முடிஞ்சு போச்சு, இவா ரெண்டு பேருக்கு தான் நடக்கிறது, இவா ரெண்டு பேருக்கு தான் அந்த சமாச்சாரம்லாம் தெரியும். திவ்யந்த தாமிதே சக்ஷுன்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணாடிய கண்ணை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்க, பக்கத்துல இருந்த தர்மபுத்திரர் பார்த்தாரா அந்த விஸ்வரூப தரிசனத்துல தரிசனத்தை, பீமன் பார்த்தானா, நகுலன் பார்த்தானா, சகாதேவன் பார்த்தானா, எத்தனை அட்சௌகிணி சேனைகள் இருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கூட பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கல, யாருக்கு தெரியும், அர்ஜுனன் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட யார் சிஷியனாக ஆறாளோ அவளுக்கு தான் அனுகிரகம்ன்றது கிடைக்கும், சிஷியாளாக ஆகாதவளுக்கு அனுகிரகம் கிடைக்காது. ஆகையால இவன் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம்னு பிரார்த்தனை பண்ணி அண்ணனுக்கு சிஷியனாக ஆனா அவனாதனால அவனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம்ன்றது அர்ஜுனனுக்கு கிடைச்சது. இன்னும் சில ஜாத சுகிருத விசேஷத்தினால இன்னும் சில பேருக்கு கூட கிடைக்கிறது, துரியோதனனுக்கு கூட கிடைச்சிருக்குது, அது அடுத்தது பார்க்கலாம். அது இப்ப பாக்குற இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, உபதேசம் முடிஞ்சது, முடிஞ்ச பிற்பாடு சரி சண்டை போடுறேன்னு ஆரம்பிச்சுட்டான், இருந்ததுக்கு அப்புறம் பூம்பூன்னு உபதிண்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். அப்ப பார்த்தா திடீர்னு பாக்குறாளாம், எல்லாரும் பார்த்துட்டே இருக்கு, தர்மபுத்திரர் அவர் என்ன பண்ண தன்னுடைய கவசத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டாராம், கவசம் மொத்தத்தையும் கழட்டி வச்சுட்டு ஆயுதம்லாம் மொத்தத்தையும் தேர் மேலேயே எல்லாத்தையும் வச்சுட்டாராம். நீ என்ன சமாச்சாரம், என்னமோ பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். தப்போ யுதிஷ்டிரோ திருஷ்டா யுத்தாய தமவஸ்திதே தேதானே தேனே சாகர பிரக்கே மோகோ பிரஜ்வலிதே நிருபான். ரெண்டு சேனையும் பார்த்தா ரெண்டு சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான், அவ்வளவு பெரிய சேனைகள், அது நட்ட நடுவில் அடுத்தது சண்டை போட ஆரம்பிக்கணும், அதுக்கு பண்ணச்சே பார்த்தா மொத்தத்தையும் விட்டு அவுத்து வச்சுட்டேறான். விமுச்ச கவசம் வீரஹான் நிட்சிப்பிதவராயுதம் அவருக்கியரசாட்சிப்ரம் பத்யாமேவ கிருதாஞ்சலி. தேர்லேருந்து இறங்குறேறான், இறங்கி காலால் நடந்து போறேறான், இன்னும் தலையாலையா நடந்து போக முடியும் அப்படி கிடையாது, அதனால நடந்து போறேன்னாக்கா பாதரட்சை எழுதரட்சை எதுவும் போட்டுக்காத வெத்து காலவில் வெறுமா நடந்து போறா. யாரு ராஜா இவர்? யுதிஷ்டிரர் மகாராஜா,
இவர் போய் இப்படி போலாமா? ஆனா இப்படி நடந்து போறேறா. அது மாத்திரம் இல்ல, பத்மாமே வக்ருதாஞ்சலி, ரெண்டு கையும் கூப்பிண்டு, தலைமையில கைய கூப்பிண்டு அவர் எதிர சேனை நடுவில் நடந்து போறேறா. எதிர சேனையில இது தமையனார் என்ன பண்றாரு என்ன பண்றேன்னு ஒன்னும் தெரியலையாம். இது என்ன இப்படி ஒரு காரியம் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். பிதாமகம் அபிப்ரேட்சிய தர்மராஜோ யுதிஷ்டிரா வாக்கியதா பிரயோ தீரா தர்மராஜோ யுதிஷ்டிரா. யுதிஷ்டிர சொல்லத்தே தர்மராஜன் தர்மராஜன் சொல்றாரு வியாச பகவான். யார பார்த்து போற? பிதாமகம் அபிப்ரேட்ச, எதிர சேனாவைக்கு நான் சேனாபதியா இருந்துட்டு இருக்க பீஷ்ம அவரை கை கூப்பிட்டு போறேனா. வாக்கியதா பிரயோ தீரா, இவர் என்ன பயந்தா கோழியா? இல்ல, இவரை காட்டுல தீரர் யாருமே கிடையாது. ஆனா வாய மூடிட்டு மௌனமா இறங்கி போறேறாம். இவர் இறங்கி போன பிற்பாடு பாக்குறான், யாருக்காக இந்த சண்டை போடுறோம்னு பார்த்து உடனே அர்ஜுனன் என்ன பண்றான், நானும் எல்லா கவச்சத்தையும் கைட்டு வச்சுட்டு தமையனார் எங்க போறோம் அங்க போவோம். பீமனுக்கு டென்ஷனா போயிருக்கு. இது இருந்தாலும் அண்ணா சொல்றத வார்த்தையை மீறி ஒன்றும் பண்ண முடியல. இவா ரெண்டு பேரும் போறாள், ஏதோ காரணம் இல்லாதே போகும்ட்டு எல்லாத்தையும் கவசத்தெல்லாம் கேட்டி கொடுத்து போறாங்க. இப்படி என்ன இந்த அண்ணாக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியலையே. இப்படி எதிரி சேனை நடுவுல கைய கூப்பிண்டு ஆயுதத்தெல்லாம் குத்துண்டு காலில் விழுற மாதிரி கெங்கரா மாதிரி போறேற, இதுக்காக நாம இத்தனை நாள் பிரயத்னம் பண்ணி சண்டை போட வந்திருக்கோம்னு அவன் சொல்லிண்டே போறானாம். பீமம் போறானா. நகுல சகாதேவெல்லாம் அவள்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள், அவளும் தர்மசூக்ஷம்லாம் தெரிஞ்சவாவா. அவா ரெண்டு பேரும் பார்க்கறாளாம். பார்த்துட்டு இது என்னத்துக்குன்னு தெரியலையே, என்ன பண்றாளோ தெரியலையே. ஆனா தர்மபுத்திரர் ஒரு காரியம் பண்ணிருந்தாக்கா அவர் பண்ற காரியம் சரியா தான் இருக்கும், காரணம் இல்லாத அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டே, நாம்பளும் பின்னாடி போவோம்னு போறான். இவா அஞ்சு பேரும் போனது பார்த்த உடனே கிருஷ்ணன் பார்த்துருக்கிறான், நாம மாத்தும் தேர்ல உட்காந்து என்ன பண்ண போறோம், இது தேர்ல உட்காந்துருக்கிட்டு இவா பின்னாடிதான் போய் அவ என்ன பண்றாளோ அந்த வேடிக்கையை நாம்பளும் பார்த்துட்டு அவரும் கிருஷ்ணனும் திரும்பி போறான் இவா பின்னாடி. இப்படி எல்லாரும் அஞ்சாறு பேரும் போறத பார்த்த உடனே அந்த கௌரவ சேனை உள்ள போறத பார்த்த உடனே அந்த சேனையில இருக்கவெல்லாம் பரிகாசம் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். சூப்பர்ரா, இந்த யுதிஷ்டர் இப்படி வந்துட்டேருவ, இது எல்லாத்தையும் செருப்பு கூட இல்லாத காலில் கூட வெறும் காலோட நடந்து வரே, கையை கூப்பிட்டு வரே, கவச்சத்தெல்லாம் கழிச்சுட்டு வரே, இவர் என்ன பைத்தியம் விட்டு போச்சா, இப்படியே இந்த சேனையை பார்த்த உடனே பயந்து போட்டார், இவர் தோத்து போயிட்டு போறோம் தீர்மானம் பண்ணிட்டே ராகையில தான் இவர் வரையர் அப்படின்னு சொன்னாராம். நேரம் போறேறாம். போன உடனே பிதாமகனிடத்துல போய் சேவிக்கிறாராம், அவருடைய திருவடியை பிடிச்சுக்கிறாராம். பரீஸ்வரிடத்துல போய் திருவடியை பிடிச்சுட்டு சொல்றார், ஆமந்திரையே துவாம் துர்தர்ஷ துவயா யோத்யா மகேசாம் அனுஜானி இமாம் தாத ஆசிஷ பிரயோஜய. பிதாமகரே, தாத்தா, ஆமந்திரையே துர்தர்ஷ துவயா யோத்யா மகேசாம், உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது உண்மை, ஆனா உண்மோட சண்டை போடுறதுக்கு சொன்னாங்க. அனுஜானீகி மாம் தாத்தா ஆசிஷ பிரயோஜய, நான் உங்களோட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி நீர் வழங்கணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் நீ அப்படின்னு கேட்டாராம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பிரீதோகம் புத்திர யுத்தஸ்வ ஜயமா புனகி பாண்டவ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சீதாம், வா யுதிஷ்டிரா, நீ தர்மம் தெரிஞ்சவ, நீ தர்மம் தெரிஞ்சவனா இருந்துக்கவேதான் இந்த காரியத்தை நீ பண்ணிருக்க, இந்த காரியத்தை பண்ணாத கணக்கு நீ சண்டை போட ஆரம்பிச்சிருந்தியானாக்கா கட்டாயம் நீ அழிஞ்சு போயிருப்ப. ஆனா நீ தர்மம் தெரிஞ்சதுனால நீ அழிஞ்சு போகல, அழிய மாட்ட, நீ சண்டை போடுபா. பிரீதோகம் புத்திர யுத்தஸ்வ ஜயமா புலகி பாண்டவ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பண்ண காரியத்தை பார்த்த உடனே, கட்டாயம் நீ ஜெயிக்க போற, நீ சண்டை அதுக்கோசரம் விட்டு கொடுத்துட போறேன்னு நினைச்சுக்காத. இந்த யுத்தத்துல மாத்திரம் என் பக்கம் வான்னு கேட்காத, அதை தவிர வேற எதனா இருந்தா கேளு, ஆனா நீ வந்த காரியம் நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு கிருஷ்ணர் அங்க இருக்கிற வாழ்ந்த சொல்ற,
என்னமோ தர்மபுத்திர வரும போறே நினைச்சுக்காதுங்கோ. ஸ்ரூயதேஹி புரா கல்பே குருன் அனுமான்யா யுத்த குருன் அனனுமான்யா யுத்தத்தை சபவே தியக்தம் அபத்யாதோ மகத்தரை. யார் ஆச்சாரியனிடத்துல ஒரு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு யுத்தத்துக்கு போறானோ, ஒரு காரியத்தை செய்யறானோ, அவனுக்கு அதுல பராஜயம்தான், கட்டாயம் தோல்விதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது எங்க சொல்லிருக்கு? ஸ்ரூயதேஹி புராகல்பே, இது பிராச்சீனமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தர்மபுத்திரர் தர்ம சூக்ஷம் தெரிஞ்சவர், ஆகையால பன்றேறவர். அனுமான்யதா சாஸ்திரம் யஸ்து யுத்தே மகத்தரை ஸ்ருவஸ்தஜயோ யுத்தே அவேதி மதிர்ம மம. இது என்னுடைய எண்ணம், அது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இது என்னுடைய எண்ணம், என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் ஆச்சாரியனிடத்துல ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறாளோ, யுத்தத்தை, இந்த இடத்த யுத்தம் நல்ல காரியமா போயிடுச்சு, அவளுக்கு ஜயம்ன்றது சித்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுதான் என்னுடைய எண்ணம் தென்னம் என்பதாக சொல்லுகின்ற நிச்சயம் நட்டு. யதாசாஸ்திரம் எத்து யுத்தேரன் மகத்தரகின்னு, ஆகையில்தான் நாம ஒரு கல்யாணம் பண்ணோம்னா கூட கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகையை கொண்டு போய் ஆச்சாரிய இடத்துல சமர்ப்பிக்கிறோம். நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்ன கூட இந்த குழந்தைகளுக்கு இந்த பாரிய பிரிவாளு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம்னா, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் ஆச்சாரியனிடத்துல விஜயாபனம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அந்த ஆச்சாரியனிடத்துல விஜயாபனம் பண்ணிட்டு ஆரம்பிச்சோம்னா, அவருடைய அனுமதியோடு பண்ணிட்டு ஆரம்பிச்சோம்னாக்கா, அது தடங்கள் இல்லாமலும் சம்பூர்ணமான ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இது இந்த தர்ம சூக்ஷ்மம் தெரிஞ்சது, தெரிஞ்சவர் யுதிஷ்டிரர். இந்த தர்ம சூக்ஷ்மத்தை ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் பிதாமகன் ஸ்தானத்திலையும் இருந்துட்டு இருக்கிற பீஷ்மரை போய் வணங்குறார், துரோணாச்சாரியரை போய் வணங்குறார், கிருபாச்சாரியரை வணங்குறார், தல்லியனை வணங்குறார், மாமாவும் மாத்தலனும் ஆச்சாரியன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால அந்த ஸ்தானத்துல நாலு பேரையும் போய் வணங்கிட்டு அவள்கிட்டெல்லாம் ஒரு பிரீத்தியை கேட்டு அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். இது என்ன, அல்பமான ஒரு ஐகிக பலத்துக்கே இப்படி ஒரு ஆச்சாரிய அனுமதி வேணும் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிற மோட்சம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் கிடைக்குமா? ஆச்சார பெருமாள் ஒத்துக்க மாட்டேன். ஆகையாலதான் பெருமாளே ஆச்சாரியனாக எழுந்தருளிவிட்டார் என்பதாக சொல்லுகின்றார். இந்த இம்மைக்கே ஏற்பட்டது இந்த விஷயம். சுவாமி தேசிகன் அல்பமான பலத்தெல்லாம் சொல்லவே மாட்டேன். அவர் எப்பவுமே மிக உயர்ந்ததாக இருந்துருக்கிற பிரேயஸாக இருந்துருக்கிற ஒரு பர்மனண்டாக எப்பவும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற புனராவர்த்தி ரூபமான பகவத் கைங்கரியம் இருக்க மோட்சைஸ்வரியத்துக்கு என்ன உபயோகமான விஷயமோ அந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். இருக்கவர் வேற எதையுமே சொல்ல மாட்டேன். நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கும் மந்தமுத்திகளுக்கு சாட்சாத்தா அதில் பிரவருத்தி ஏற்படாது. இது என்னப்பா மோட்சம், இப்ப என்ன வேணும், அதுக்கு இல்லாம வரப்போது வருத்தம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு நாளைக்கு அர்த்த மோட்சம் கொடுக்குறேன்னா யார் போறேன்னு சொல்ல போறோம், ஒருத்தரும் போக மாட்டோம். நாம அதுவையும் அவர் தெரிஞ்சுருக்கு, நம்மளை எத்தனை சொன்னா சரிப்படுத்த முடியுமோ அத்தை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித்துவம் சொன்னா பயம் போயிடும், தசாவதார ஸ்தோத்திரம் சொன்னா எல்லாமும் கிளம்பும் உண்டாகும் அப்படின்னு ஒவ்வொன்னா ஒன்று சொல்லி 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 நமக்கும் பொறுப்பேசி ஹரிகிருஷ்ண ஸ்தோத்திரம் சொன்னா நல்ல ஞானம் ஏற்படும் அப்படின்னு நல்லா சொல்லி சொல்றேன். இந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா இதுக்கெல்லாம் பரம்பரையா காரணமாக இருந்துருக்கிறது மோட்சத்துக்காக தான் சொல்லி சொல்றேன். அந்த விஷயத்துல சுவாமி தேசிகன் இந்த பிரயாசத்துக்கு ஆரம்பிக்க செய்யே ஆச்சாரியனோ சொல்லிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குருகம் ததிம் சிறிவாசதயாம் போதி பரீபாக பரம்பராம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இது 50வது ஸ்லோகம், கீழே நடந்ததுல 1-2 சொல்லி மறுபடியும் சொல்லிக்கிறோம். அங்கேயும் சொல்லச்சே சீனிவாசனுடைய ஒரு கருணை இருக்கு, தயை இருக்கு, அது ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கு. அந்த ஏரி மதகு இருக்கு, மதகுலேருந்து வாய்க்கால் இருக்கு. ஏரியில படிக்கட்டு கிடிக்கட்டு ஒன்றும் கிடையாது, நேரம் நம்மளால இறங்க முடியாது. அந்த மடிகு மதகு வழியா வர வாய்க்கால்லையே ஜலம் போறது பாருங்கோ, அந்த ஜலத்துல தான் நம்மளால இறங்கி தீட்டா மாட முடியும். அந்த மதகு வழியா வரக்கூடிய வாய்க்கால் ஜலம் பரிவாகம் இருக்கு பாருங்க, அது என்னது அப்படின்னா ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசக்திகள். ஆளவந்தார் யாமனா, ஆளவந்தார் சிம்ஹாஷகாரர்,
இப்படி நாசமுனிகள் போரத்தாழ்வான் போன்ற ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், அந்த சீசூக்திகளில் நாம் திளைச்சி மூழ்கி எழுந்து நம்ம சீனிவாசனுடைய தயையினுடைய அனுகிரகத்தை நாம பெறோம்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லி தேர்றவன். அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் மறுபடியும் சொல்றேன், சமயோபனத்தை ஸ்தவா பிரவாகைகி அனுகம்பேகித சம்பளவ தரித்திரி சரணாகித சசிய மாலினியம் விஷதையிலேசு கிருடீவலம் தினோத்தி அப்படின்னார். சிவங்கட முடியான ஒரு பயிர் வைக்கிறவர் குடியானவனா விவசாயியா சுவாமி அந்த விவசாயின்னா ஒன்றும் இழப்பும் இல்லை, ஒன்றும் தப்பில்லை. அவர் பயிர் வச்சுட்டு பார்க்கறாம் மேலே ஏறி பார்க்கறாம் மேலே ஏறி பார்த்தாக்கா வருஷ வரிசையா வருஷ வரிசையா அப்படியே சரணாகத்தாளாகிற ஒரு பயிர் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த சரணாகத்தாளாக இருந்துட்டு இருக்கிற பயிர் எல்லாரும் பிரபத்தி பண்ணுவான், எல்லாம் பக்தியோக நிஷ்டத்துல ஆரம்பி பக்தியோகத்துல ஆரம்பிச்சுவா, எல்லாம் சீனிவாசன் இடத்துல திருவடியில் அவன் திருவடியிலேயே அன்பு பூண்டவர்களாக பக்தி பூண்டவர்களாக இருந்துட்டு இருக்கா. சீனிவாசனே பரதேவத்தை அவனே நமக்கு ஐகமான பலத்தையும் கொடுக்க போறார், அவனே நமக்கு மோட்சத்தையும் கொடுக்க போறார் அப்படின்ற மகாவிஸ்வாசத்தோட இருக்கிறவா இவாதான் சரணாகத்தாளாம். பார்த்தா எல்லா பக்கத்துலையும் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு பயிர் இருக்குதான், அந்த பயிரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் சீனிவாசனுக்கு. எப்படி ஏற்பட்டது இத்தனை பயிரும் இவரை வச்சுட்டாரா? இவர் இத்தனை வாட்டி ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி இத்தனை ஆச்சாரியனாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டவர்கள் தான் சரணாகத்தாள், இத்தனை சரணாகத்தாள் பெருமாளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றவர். ஆகையால இவருக்கு என்ன, பத்ராச்சலத்துல ராமதாசர் இருந்த அவருடைய ஒரு கீர்த்தனை, ஆச்சரியமான கீர்த்தனை, எல்லாருக்கும் அந்த ராமதாசருடைய கதை தெரியும். அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டா, வரி பணத்தை கொண்டு போய் பத்ராச்சல ராமனுக்கு ஏகப்பட்ட திருவாபரணம்லாம் சாத்திட்டு, அந்த திருவாபரணம்லாம் சாத்தினதுனால இப்போ வரி பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு ஜெயிலில் போட்டான். ஜெயிலில் போட்ட பிற்பாடு அந்த ராமதாசர் சொல்றார், ராமனை பார்த்து சொல்றார் அந்த ஜெயில உள்ள இருந்து, அப்பா ராமா நீ இப்போ மக்கரகண்டியும் கலிகத்தராவும் இப்படிப்பட்ட பதக்கங்களுமா இத்தனை திவ்யாபரணங்கள்லாம் போட்டுண்டு மினுக்கிறைய, உன் பக்கத்துல சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காள், அவ எத்தனை திவ்யாபரணங்களை சாத்தின்னு இருக்கா, காசி மாலை ஒட்டியானோ கலிக்கத்தரோ அப்படின்னு எல்லாம் சொல்லி இத்தனை ஆபரணங்கள்லாம் நீங்க ரெண்டு பேரும் போட்டு மினுக்குறீங்களே, இந்த மினுக்கிற ஆபரணங்கள்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்தா சொல்லு அப்படின்னு கேட்டேரான். உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி கொண்டு வந்து கொடுத்தேரா, இல்ல உங்க மாமனார் ஜனக மகாராஜா கொடுத்தேரா, இல்ல சீதா பிராட்டிக்கு ஸ்ரீதனமா கொடுத்தாளா, நீங்கள்லாம் போட்டு இப்ப அமக்களமா மினுக்கின்னு இருக்குங்களே, இத சொல்லுடாப்பா, என்னை இங்க ஜெயில போட்டுட்டு நீ எங்க மினுக்கின்னு இருக்கிய, எப்படி வந்ததுரா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே பெருமாள் ராமன் தசாவதார சேவையை காண்பிக்கிறான் அங்க பத்ராச்சலம் ராமதாசனுக்கு, அந்த தசாவதார சேவையே பாட்டு பாடுறவர். அதே மாதிரி இப்ப நாம கேட்கணும், இப்போ திருவேங்கடமுடியான் இத்தனை வருஷ வரிசையா வருஷ வரிசையா சரணாகத்தாள் இருந்துட்டு இருக்காளே, இவள நாம இட்ட பயிர்னு சந்தோஷப்படுற நீர் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு நாம கேட்கலாம். கேட்டா அதுக்கு பதில் ஒரே பதில், ஆச்சாரியாளா இருந்து பண்ணத்தானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு தான் ஒரே பதில். ஆகையால ஆச்சாரியால் அந்த திருவேங்கடமுடைய சரணாகத சசிய மாலினியம் வலந்தி நோக்கி அந்த இடத்துல சுவாமி சாச்சுட்டார். அடுத்தது சொல்றார், தயாதேவிய பார்த்து சொல்ல சொல்றார், அவதான் சம்சாரத்தை கடக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு படகாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பவே சொல்லிட்ட, நீ படகு, ஆனா படகோட்டியாக இருந்துருக்கவோ யாருன்னா ஆச்சாரியார் தான். திசி திசி கதி வித்தி தேசிகனுகம் பேனலக்னா குணைஸ்வம் இதை சொல்றாரு. இதுக்கு மின் தசகத்துல எல்லாம் நீ படகு என்ன சம்சாரத்தை கிடைக்கிறதுக்கு உபயோகமா இருந்தா கூட எப்படி போறதுன்னு தெரியாத வழி தெரியாத முடிந்தாக்க அதை ஓட்டி விடுறது யாரு, ஓட்டுறது படகை ஓட்டுறது யாரு, ஆச்சாரியால் தான். ஆச்சாரியால் எந்த வழியில காண்பிக்கிறாளோ அந்த வழியில போயிட்டு இருக்கிறது தான் விசேஷம். ஆகையால உன்னையும் வழி நடத்தி செல்றவர் ஆச்சாரியால்னு சொல்லிட்டாரான். இப்படின்னா
இந்த தயாதேவியோட நீதான் என்ன வசதியன்னா உன்னை காட்டலாம் ஆச்சாரியால் தான் வசத்தின்னு சண்டை போடுவோம்னு தெரியும். இதுக்காகவே தீர்மானம் பண்ணிட்ட சுவாமி தேசிகன், அப்பா உன் பட்சமே தான் நானும் வரேன், நீ சொல்ற இப்பயே தான் நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த தயாதேவி சொல்றாராம், என்ன சொல்ற, ஆச்சாரியன் தான் வசதி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னா, என்ன சேம் சைட் கோலா இருக்க, இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன் தயாதேவியை காட்டிலும் ஆச்சாரியன் வசத்தின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீர் என்னமோ ஆச்சாரியன் தான் வசத்தின்னு இதுக்கே வந்துட்டீங்கன்னா அத்தியதான்ப்பா இதையும் நான் சொல்றேன், வேற ஒன்றும் நான் தனியாக சொல்லலை, என்ன விஷயம் அப்படின்னு அந்த தயாதேவி வேற ஆச்சாரியன் வேற இல்லை, அந்த தயாதேவி தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணியிருக்கா, பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா, பெருமாள் அவதாரம் பண்றது காட்டிலும் தயாதேவி ஆச்சாரியனை அவதாரம் பண்ணா அதுல எத்தனையோ லாபம் இருக்கு, அந்த லாபத்தை கடைசியில சொல்றேன் நானு, அதை கேட்டுக்கோ. இது தயாதேவி தான் ஆச்சாரியன், ஆச்சாரியனா இருந்து ஆச்சாரிய முகமாக தயாதேவியினுடைய கட்டாட்சம் நமக்கு வந்ததுன்னா என்ன பலன் இருக்கு நான் சொல்றேன். அவ ஒரு ஸ்திரீ ஆச்சே பரவாயில்ல, ஸ்திரீயா இருந்தா கூட பரவாயில்ல, அவளால் வரக்கூடிய நன்மையை நான் சொல்றேன். அதை இப்போ பார்க்க போறோம். நாம் போ சுவாமி தேசிகனுடைய விஷயத்துல திவ்யாபங்கம் திஜதி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா, திவ்யாபாங்கம் திசசி கருணே, ஹே கருணே தயாதேவி, தயாதேவியே உன்னுடைய கட்டாட்சம் இருக்க, அந்த கட்டாட்சத்தை நீ கொடுக்க. எப்படிப்பட்ட கட்டாட்சம் அப்படின்னா, பெருமாள் ராமாவதாரத்துல கட்டாட்சம், கிருஷ்ணாவதாரத்துல கட்டாட்சம், தேவநாசனா கட்டாட்சம் வந்து, அப்புறம் பார்த்தா தேவப்பெருமாளா கட்டாட்சம், ரங்கநாதனா கட்டாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்ற, தேவப்பெருமாளுடைய கட்டாட்சத்தை சொல்லச்சு திருக்கச்சி நம்பிகள் சொல்ற, சுதீட்சண சுதாசிந்து வீதி விட்சேப சீக்கிரி காருண்யம் ஆறுதா நீத்தை சீதளை ரபிடிந்தமான, அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தை யார் அடிச்சுட்டு வரா, காருண்யமா இருக்கும் தயாதேவி தான் அடிச்சுட்டு வராளாம், சீதளை அபிஷிஞ்சமான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற, விஸ்வாபிரட்சண இதே சுவாமி தேசிகனே மங்களாசாசனம் பண்றார், தேவநாசன கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் நம்மளை பார்த்த உடனே கேட்கறதா, நீ சௌக்கியமானு கேட்கறதா, நம்ம எல்லாருக்கும் விஸ்வாபிரட்சணம் லோகத்தையே அபிரட்சணம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது அந்த கட்டாட்சம், தேவநாதனுடைய கட்டாட்சம், ஒவ்வொரு கட்டாட்சத்தை பத்தியும் சொல்லி சொல்லிட்டு வர சுவாமி தேசிகன். அப்படிலாம் இருக்குச்சே, இப்போ வந்து இந்த இடத்துல கட்டாட்சம் சொல்ற, தயாதேவியினுடைய கட்டாட்சத்தை கொடுக்குறாருன்னா வெறும் தயாதேவியா, சீனிவாசனுடைய தயாதேவியா கட்டாட்சத்தை கொடுக்கலையா, சத்தேசிகாத்மா திவ்யா பங்கம் திசதி, சத்தேசிகாத்மா ஒரு தேசிகனாக, தேசிக சப்தத்தினால ஆச்சாரியம், நாம இன்னும் கேட்டால் நம்ம தேசிகனையே சொல்லிக்கலாம், வேதாந்த தேசிகனையே கூட சொல்லிக்கலாம், அவள்தான் அவரே தயாதேவியினுடைய அவதாரம் தான், சீனிவாசனுடைய அவதாரம்ன்றது காட்டிலும் தயாதேவியினுடைய அவதாரம், அந்த தேசிக்கனாக நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க திவ்யா பாங்கம் திசசி, அந்த பாங்கத்தை கொடுக்குறாய் அப்படின்னு சொல்லி சொல்ற. யாரெல்லாம் இந்த மாதிரி நீ ஆச்சாரிய ரூபத்துல உன்னுடைய கட்டாட்சம் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற, சத்தே நல்லாசான் நல்ல ஆச்சாரியம், அதாவது இங்கேயும் பாருங்கோ திவ்யா பாங்கம் திசசி, வெறும் அபாங்கம்னு சொன்னா அபாங்கம்னாலே கடைக்கன் பார்வைன்னு அர்த்தம், திவ்யா பாங்கம்னா உத்தமமான திவ்யா பாங்கம், திவ்யமான அபாங்கம், நம்மளதெல்லாம் மனுஷியமானது இது, ஆனா ஆச்சாரியது கட்டாட்சம் இருக்க இது திவ்யமான கட்டாட்சம் திவ்யா பாங்கம்னு சொல்ற, பெருமாள் அதாவது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானை லோகமாகவோ சிலையாகவோ தாருவாகவோ நாம பார்க்கக்கூடாது, அங்க சுத்த தத்துவமயமாக இருந்திருக்கிற எம்பெருமானாக சிவிகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எழுந்தருள் இருந்த எம்பெருமான், இப்படி திருப்பார்க்கடல்ல படுத்திருக்கிற எம்பெருமான் எல்லாம் எப்படி நாம சுத்த தத்துவமயமாக நாம நினைச்சு தியானம் பண்றோமோ அதே மாதிரியாக தான் இந்த எம்பெருமானை நாம அச்சாமூர்த்தியில இருந்திருக்கிற எம்பெருமானை தியானம் பண்ணணும்னு சொல்லிட்ட. அதே மாதிரியாக ஆச்சாரியனை மனுஷனாகவே நாம நினைக்க கூடாது, சாட்சாத் சிவன் நாராயணனாக தான் நினைக்கணும். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாய்க்கிறார், ஆச்சாரியனிடத்திலே மனுஷத்துவ புத்தி பண்ணுபவர்களும் எம்பெருமான் இடத்திலே அர்ச்சாமூர்த்தியினிடத்திலே லோகத்துவ
சிலாத்வ புத்தி பண்ணுவர்களும் நரகத்தை அடைவார்கள் என்பதாக. அவரும் ஒரு மனுஷன் தானே நாம பார்க்கவே கூடாது. ஆச்சாரியனை பார்த்தோம்னா நமக்கு சாட்சாத் நாராயணன் தான்றத நினைக்கணும். அதை அவரே அனுஷ்டிச்சு காண்பிக்கிறார், வேற ஒன்றும் கவலை. தயாதேவி இத்தனாள் வரைக்கும் வேற யாரையோ சொல்லிட்டு அப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு, சீனிவாசனுடைய கட்டாட்சம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஆச்சாரியன ஆன உடனே நான் ஆச்சாரியன்னா சாதாரணமா நினைக்கல, திவ்யா பங்கம் அவருடைய கட்டாட்சம் இருந்துருக்கு பாருங்க. ஆச்சாரிய ரூபமாக இருந்துருக்கிற தயாதேவியினுடைய கட்டாட்சம் திவ்யா பங்கம் என்பதாக சொல்லுங்க. இப்படி யாருக்கெல்லாம் இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கும், திவ்யா பங்கம் கிடைக்கும், அதையும் பார்க்கணும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு கிடைக்கும்னா, அதுக்கு ஒரு ஆறு ஃபண்டமெண்டல் திங்ஸ் ஆறு வேணும். அது இல்லைன்னா அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் கிடையாது. ஈஸ்வரஸ்திட்டு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருத்தம் ததா விஷ்ணோ கட்டாட்சம் அத்வேஷம் அபிமுக்கியம் சாத்விகை சக சம்பாஷணம் என்பதாக ஆறு விஷயம் சொல்ற. ஈஸ்வரஸ்திட்டு சௌஹார்த்தம், எம்பெருமான் முதல்ல நினைக்கணுமா இந்த ஜீவன் நல்லபடியாக ஆகட்டும் கிடைத்தாரட்டும்னு எம்பெருமான் நினைக்கணுமா. எதிர்ச்சா சுகிருத்தம் ததா, எம்பெருமான் எப்பவும் தான் நினைச்சிட்டு இருக்கே, ஆனா அதுக்கு பலன் வரலையே, என்ன பண்றது, இவன் ஒன்றும் கேட்க மாட்டேன்றானா. நாம எதிர்பார்க்காத நாம பண்ணக்கூடிய, நாம சுகிருதம் பண்றோம் புண்ணியம் பண்றோம்னு நினைக்காமலே பண்ணக்கூடிய ஒரு சுகிருதம். வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக காட்சி வரும், பட்டுப்புடவை வாங்கறதுக்கு, கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை வாங்கறதுக்கு வரும். அப்ப போனோமானாக்கா எங்க அந்த பக்கம் வழியில, இந்த பக்கம் வாசல்ல தேவைப்படுமான எழுறேர், அந்த பக்கம் தேசிகன் எழுறேர், சூப்பர் எழுறேர், சிரவணம் தேசிகன் எழுறேர் சேவிக்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், ஏதோ ஆஃபீஸ் காரியமாக போகிறோம், அங்கே ரங்கநாதனுடைய சேவை நிர்பந்தம். மீதி கூட இருக்கிறவா நான் போகிறேன்னு சொன்னால், நான் கோவிலுக்கெல்லாம் போகிறதில்லப்பா வானா அப்படின்னா, இல்லை இல்லை நீ அழைச்சும் போப்பா என்னவா அப்படின்னு சொல்லிடுறா, இல்லை நான் போகிறேன் நீயும் கூடவா வந்து தான் பாரு என்ன வாழை அழைச்சும் போடுறா. நான் போகணும்ட்டு போகல, ஆனாலும் போய் அந்த ரங்கநாதனுடைய சேவை. நான் போகணும்ட்டு போகல, எங்கேயோ போகிறோம், கங்கை கரையில் போகிறோம், குளிக்கணும், வெயிலாக இருக்குது, கங்கையில் போய் தீர்த்தமாடுறேன். கங்கையில் தீர்த்தமாடினா பெருசாக புண்ணியம்லாம் நான் நினைக்கல, அவள் எல்லா இடத்துலையும் குளிக்கிற மாதிரி, ஷவரில் குளிக்கிற மாதிரி போய் கங்கையில் போய் தீர்த்தமாடுறேன். இப்படிலாம் வரக்கூடியது அப்பவும் புண்ணியம் வரதான் வரும். இப்படிலாம் வரக்கூடிய புண்ணியம் இருக்கு பாருங்கோ, அந்த புண்ணியம் எதிர்ச்சா சுகிருத்தம். இந்த எதிர்ச்சா சுகிருத்தத்தை கொண்டும் விஷ்ணோ கட்டாட்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜாயமான கட்டாட்சம் பிறக்கும் பொழுதே பெருமாளுடைய கட்டாட்சம். பெருமாளிடத்துல அத்வேஷம், பெருமாள் இடத்துலேருந்து விலகி விலகி போகாமல் அவர் வந்து அவரிடத்துல வேஷப்பட்டுண்டு அப்படின்னாக்கா, பெருமாள் சொல்றக்காரு தர்மம் தர்மம் தர சத்தியம் வதான்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லியிருக்கு, அத்தை பண்ணாத தூர தூரம் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பெருமாள் இடத்துல துவேஷம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அதுவும் ஒரு காரணம். ஆபிமுக்கியம், பெருமாள் இடத்துல அவருடைய சொன்ன கைங்கரியத்தை ஆஜ்யா கைங்கரியத்தை நாம்பளும் செய்யறது, அப்படி பண்ணக்கூடியதான எம்பெருமான் இடத்துல ஒரு ஆபிமுக்கியம். பெருமாளை சேவிக்கணும், நல்லத்தை கேட்கணும், நல்லத்தை படிக்கணும், நல்லத்தை சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது இருக்கு, அது ஒரு காரணம். அடுத்தது சாத்விகை சம்பாஷணம், சாத்விகளாக இருந்துட்டு இருக்கிற பாகவதார்களோட பேசணும், அவளோட ஒரு சம்பாஷணம் பண்ணாலே நமக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆறு இதுவும் இருந்தாதான் நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம்ன்றது ஏற்படும். பின்னர் ஆச்சாரிய கட்டா பார்த்தா பெருமாள் கட்டாட்சம் கூட ஏற்பட்டு போயிடும் போல்றது. ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு வேணுமா அப்படின்னா, ஆமா இவ்வளவு சிரமப்பட்டு வந்ததுனால தான் இவாளுக்கு ஒரு ஏற்றம். அதனாலதான் ஆச்சாரிய கட்டாட்சத்தை சொல்லச்சு திவ்யாபாங்கம் திசதி கருணே, திவ்யாபாங்கம் திசதி, திவ்யாபாங்கத்தை கொடுக்கிறாள் என்பதாக சொல்கின்றார். திசசி கருணே ஏசு சத்தேசிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரிபதிம், ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே விஷகிரிபதிம் க்ஷிப்ரம் பிராப்தா திருவேங்கடமுடையானை சீக்கிரமாக அடைந்து விட்டார்களாம் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால. பின்னர் அப்போ ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துருத்தோம்னாக்கா திருவேங்கடமுடையான சீக்கிரம் சேவிக்கலாம். பின்னர் திருவேங்கடமுடையான சேவிக்கிறது ஒன்றும் சுலபம் இல்லை. அவர் அப்படியே ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துருத்தோம்னாக்க அந்த முகத்வாரம் வழியாவே நேரம் போய் அழைச்சும் போய் கர்ப்பகிரகத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுறான். அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துருந்தா எத்தனை மணிக்காலமும் எப்பவும் காத்துருக்கவே வேணாமா அப்படின்னா, விஷகரி பத்தியும் மோட்சம் கூட கிடைச்சிரும் போல இருந்துருக்கு, சுலபமா கிடைச்சிரும். ஆனா திருவேங்கடமுடையானுடைய சேவை அவ்வளவு சுலபமா கிடைக்காதான்.
அந்த விடுகிரி பத்தியும் க்ஷிப்ரம் பிராப்தாக பாஸ்டன்ஸ்ல சொல்றது, சீக்கிரமாக அடைந்தவர்கள் யாரு தெரியுமா அப்படின்னா சத்ரபந்தாதயா அப்படின்னு, சத்ரபந்துக்கள் சத்ரபந்து முதலியவர்கள் என்பதாக. சத்ரபந்துவனுடைய வர்த்தாந்தம் தெரியும். சத்ரபந்துன்றவன் ஒரு ராஜா. அந்த ராஜா அவனுடைய செயல் அவ்வளவா சரியா இல்லாததுனால ராஜ்யத்துல இருந்தவா மொத்த பேரும் அவனை திருத்தி அனுப்பிச்சுட்டான். காட்டுல இருந்திருந்தான் அவன். காட்டுல இருந்துருக்கிட்டே அவனுடைய குடும்பம், அந்த குடும்ப ரட்சணத்துக்கோசரம் அங்க யாரெல்லாம் வராளோ அவ எல்லாரையும் அடிச்சு பிடிச்சிண்டு, அவள்லேருந்து கொள்ளை அடிச்சுண்டு, அவர்களுக்கு தப்பு காரியத்தை பண்ணிண்டு இவெல்லாம் பண்ணின்றான். வழக்கம் போல ஒரு சமயம் நாரதர் எழுறு. நாரதர் எழுந்த உடனே நாரதரையும் பார்த்து இதே மாதிரி பண்ணான். அப்ப நாரதர் சொன்னான், உனக்கு என்ன ஒண்ணுமோ எல்லாத்தையும் என் நண்டு இருக்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், ஆனா ஒரே ஒரு காரியம் பண்ணுப்பா அப்படின்னா. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வீட்டுக்கு போய் ஒரு யாருக்காக நீ இவ்வளோ ஒரு தப்பு காரியெல்லாம் பண்ற, அதர்மமான காரியத்தை பண்ற அப்படின்னு கேட்டா, என் சம்சார ரட்சணம் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னா. அந்த சம்சார ரட்சணம் இதெல்லாம் பண்றது பாப்பம் இல்லையா அப்படின்னா, ஆமாம் பாப்பம் தான், இருந்தாலும் வேற என்ன பண்ணுறது, பண்ணிட்டு போறேன் அப்படின்னா. சரி, உன் பாப்பத்தில் அவளை ரட்சணம் பண்றதுக்காக நீ இப்படி ஒரு காரியம் பண்றிய, உன்னுடைய பாப்பத்தில் ஒரு பங்கு அவள் ஏற்றுக்கிறாளான்னு கேளு. கேட்டும் வந்துட்டு அவள் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாக்க என்ன பதில் சொல்கிறான்னு வந்து என்கிட்ட சொல்லு, அப்புறம் நீ மொத்தத்தையும் என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ என்னடா இருக்கிறது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, நான் போகாதிருப்பேறேன்னா கட்டாயம் போகாதிருப்பேன். இது ஒரு எதிர்ச்சா சொல்லும், அவரை சேவித்த மாத்திரத்தினாலேயே இவனுக்கு புத்தி மாறி போச்சு. இவர் போக மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆற்றுல போய் கேட்குறான், ஆம்பளை போய் கேட்டு பார்க்குறான். ஆம்பளை கேட்டான்னாக்கா அவள் சொல்கிறா, நான் கல்யாணம் பண்ணிட்டா என்ன ரட்சணம் பண்ண வேண்டியது, எனக்கு தாளம் போட வேண்டியது உன்னுடைய கடமை, நான் என்னத்துக்கு உன் பாப்பத்தை தான் பங்கு கொள்றதும் முடியாது அப்படின்ட்டான். பசங்களை கேட்குறான், பசங்களை கேட்டால் பசங்க சொல்கிறான், பணம் குழந்தையா நாங்கள் பிறந்தாச்சுன்னு ஒரு சமயம் வரைக்கும் நீ என்ன ரட்சணம் பண்ணுறது உன்னுடைய கடமை, உன் காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க, உன் பாப்பம் எனக்கு இருக்கு அப்படின்னா. அம்மா அப்பாவை கேட்டார், வயசான காலத்தில் அம்மா அப்பாவை ரட்சணம் பண்ணுறது உன் காரியம், நான் என்னத்துக்கு உன் பாப்பத்தில் நாங்களும் இந்த பங்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், ஒருத்தரும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இது அங்கேருந்து வந்து இவர்கிட்ட சொல்றார், நாரதன்கிட்ட சொல்றார், அந்த சத்ரபந்து சொல்றான். சத்ரபந்து சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டே இல்லையோ, பார்த்து இப்போ நான் உனக்கு நல்லதை நான் உபதேசம் பண்றேன், இந்த தப்பு காரியத்தை பண்ணாத, நாம தப்பு காரியம் பண்ணாக்க நம்மளுடைய பாபத்தை யாரும் வாங்கிக்க மாட்டா, யாருக்காக பண்ணாலும் இது பெரிய தப்பு தான், ஆகையெல்லாம் உனக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணுறேன், அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சு நீ முன்னுக்கு வரணும்னார். அந்த நாரதருடைய அனுகிரகத்தினால அஷ்டாட்சர உபதேசம் பெற்று அவனுக்கு மோட்சம் வந்துட்டான். க்ஷிப்ரம் பிராப்தா விஷகிரி பத்தியும் க்ஷத்ரபந்தாதயஸ்தே, அவன் கர்மயோகம் பண்ணல, ஞான யோகம் பண்ணல, பக்தி யோகம் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால எம்பெருமானிடத்துல அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணி உடனே அவனுக்கு மோட்சம் வந்துடுத்தான். இது ஒரு விஷயம். எம்பெருமானும் அதாவது ஆச்சாரியனும் வாழும் கணக்கு இருந்தாள்னாக்க ஆச்சாரியர்களுடைய அவதாரம் வந்துடுத்துன்னா பெருமாளை பின்னாடி தள்ளிடுவேறோம். அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆச்சாரியன் தான் ரொம்ப வசதி அப்படின்றதுக்காக சொல்ற ஆச்சார். அதுக்கு சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில ஒரு ஸ்லோகத்தை சாகிற, அனுகல்பூத முரபித் பதம் ததாம் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி விநிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் வ்ரிணீமஹே. சத்துக்களுக்கெல்லாம் ஆச்சாரியால் எழுந்திருக்க பெருமாள் வந்து முரபித் பதம் சதாம், எம்பெருமானுடைய திருவடி இருக்கு பாருங்கோ, இது இது தர்மார்த்த காமரமோட்ச எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தா கூட அது அனுகல்பமாக ஆயிடுத்தான். அனுகல்பம்னா செகண்டரி ஆயிடுத்துன்னு அர்த்தம். எப்போ ஆச்சாரியாளுடைய திருவடி தான் பிரதானமாக இருந்துருக்கு, அதுக்கப்புறம் தான் எம்பெருமானுடைய திருவடி என்பதாக ஆறுதான். இது மண்மை, இது ஆச்சாரியாளுடைய ஆச்சாரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருந்துருக்கு, ஆகையால தான் அந்த சிறப்பை தானும் அடையணுன்றதுக்காக தான் தயாதேவி ஆச்சாரிய ரூபமா இருந்து அனுகிரகம் பண்ற.
அந்த சத்ரபந்தாதிகளுக்கெல்லாம் நேர மோட்சத்தை கொடுத்துடுறாளாம். சரி, அவளுக்கு வேணா கொடுத்துடுற, மீதி பேருக்கெல்லாம் என்னத்துக்கு இதை கம்பேர் பண்ற அப்படின்னு, அன்னைக்கு கொடுத்துருக்க இன்னைக்கு நமக்கு உண்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்காக தான்ப்பா இங்க ப்ரெசன்ட் டென்ஸை உபயோகப்படுத்திருக்கு. வர்த்தமான கால நிர்தேசம் திவ்யாபாங்கம் திசசி கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அன்னைக்கு சத்ரபந்து ஊர்லாம் ஏகதேசம், அவனை காட்டில எவ்வளோ பாப்பம் நாம பண்ணியிருக்கோம், இன்னும் ஆர்திராபராதியாக இருந்துருக்கோம், இன்னும் பன்னெண்டே இருந்துருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு கூட அந்த தயாதேவி ஆச்சாரிய ரூபமாக இருந்துருக்கிற தயாதேவியினுடைய கடாட்சம் கிடைச்சிருக்கோம்னாக்கா, நிச்சயம் ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம் தொச்சேகத்வய ஸ்திரதயம் தொத்பிராப்தேக பிரயோஜனம் நிசித்தகாம் நிரகிதம் குருமாம் நித்திய கிங்கரம்னு பிரார்த்தனை பண்றோம் பாருந்தோம். அதே மாதிரி ஏதத் தேகாவசானே, இந்த தேகாவசானத்தை நமக்கு மோட்சம்ன்றது சித்தமாக எழுதி வச்சிருக்கு, சீட்டு போட்டு வச்சிருக்கு, கன்ஃபார்ம்டு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லாது. நீதனேன் நிறை ஒன்று மிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன், ஈசன்வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திரு வெங்கடத்தானுக்கு. ஈசன்வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திரு வெங்கடத்தானுக்கு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். திருவேங்கடனுக்கு என்ன வசதி, நித்திசூரர்கள்லாம் வந்து சேவிச்சுட்டு போறா, தேவதைகள்லாம் 33 கோடி தேவதைகளும் இந்த திருவேங்கட மலையில வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறா, அவ மொத்த பேருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது என்ன பெரிய விசேஷம் அண்ணா, ஸ்ரீ வைகுண்டத்தை கொடுத்தான் பெருமாள் பண்ணிட்டு இருக்கு, அதுவா ஒரு விசேஷம், பெரிய விசேஷம் அவருக்கு. அவளுக்கு சத்தை பெறுவதற்காக அவள் எல்லாம் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறா, பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்றாரு, அவ்வளவுதானே, இது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, அது இன்னொரு விசேஷம் இருப்பாரு அப்படின்னு. நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் செய்யோதிக்கேன். என்ன மாதிரி அதி நீச்சன் யாருமே இல்லை, என்ன மாதிரி எதனா ஒரு துளி கூட குணம் இல்லாதவன்றவா யாருமே இல்லை. யாருக்கான மீது பேருக்கு யாருக்கான பார்த்தோம்னா, எங்கேயான ஒரு மூலையில ஒரு நல்ல குணம் இருந்துட்டு இருக்கும், என்னிடத்த ஒரு நல்ல குணமும் கிடையாது, எல்லாம் அதி நீச்சமாக இருந்தன, மட்டத்திலேயே மட்டமா நான் இருந்துட்டு இருக்கவன். இந்த நீச்சத்துவத்தையும் நிறை ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தன்மையுமே ஒரு உருவெடுத்த மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்றாருனாக்கா, இது வசத்தியா அது வசத்தியா பாத்துக்கோங்கோ. இதுதான் அவருக்கு தேஜஸ்ல சொல்ற, நான் நித்திய நித்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தீப பிரகாசம் நடத்த சுவாமி தேசிகன்னு சொல்ற, கர்த்தவியம் இத்தியனு கலம் கலையாம் கிருத்தியம் சுவாமின் அகிருத்தியம் இது கிருத்தியம் அபி தியஜாமி அந்யத்யதி கிரமணஜாதம் அனந்தமர்த்தஸ்தானே தயா பவது தே மயி சார்வபௌமி. இங்க தீப பிரகாசன சொல்லச்சே கூட அனே தயா பௌத்தே மை சார்வபௌமி, உன்னுடைய தயதான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி சொல்ற. நான் நித்திய நித்தியம் என்ன பண்றேன், கர்த்தவியம் இத்தியானுகலம் கலையாம்ய கிருத்தியம், நித்தியம் பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் பண்ணணும்னு நித்தியம் ஏந்து பண்ணிட்டு இருக்கேன் நானு. நாப்சமோத்திர புரீஷம் குறியாது, ஜலத்துல அல்பசியம் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் போயிட்டு இருக்கிறது அப்படிதான். இப்படி ஒவ்வொரு காரியமும் நான் பண்ணக்கூடாத காரியத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சுவாமின் அகிருத்தியமிதி கிருத்தியம் அபி தியஜாமி, அதாவது கிருத்தியம் நாம செய்ய வேண்டியதாக இருந்திருக்கிற செயல்களை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் விட்டுன்னு இருக்கேன். அகிருத்தியகரண கிருத்தியாகரணம் இத்த பண்ணிட்டு இருக்கவன் நானு. இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிற எனக்கு இந்த பன்னிருக்கால வரக்கூடிய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு எந்த அந்த ஸ்தானத்துல நான் நேர பண்றதா பண்ண வச்சு பண்ண வைக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டேன். உன்னுடைய சார்வபௌமி தயா பவத்துதே மயி, உன்னுடைய தயை இருந்து நான் எப்படி பண்ணாலும் அது நேர பண்ணதாக பண்ணும்படியாக பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்படிப்பட்ட நீச்சன் நானு, எனக்கும் நீ அனுகிரகம் பண்ற அப்படின்னு சொன்ன, எம்பெருமானுக்கு சத்தை ஏற்படுவதற்காக நம் போன்றோருக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்களாம். திவ்யா பாங்கம் திசசி, இது வர்த்தமான நிர்தேசத்தை சொல்லி சொல்ற. கிப்ரம் பிராப்தா விஷகிரி பதிம் கத்ரபந்தாதயஸ்தே, யாருக்கெல்லாம் இப்படி ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டதோ அவள்லாம் சீக்கிரமாக திருவேங்கட முடியானை அடைகிறார் என்பது பூர்வார்த்தத்துல சொல்லி சொல்ற. உத்தரார்த்தத்தை சொல்லி பார்க்கணும்.
விஸ்வாச்சாரியா விதி சிவ முகா சுவாதிகாரோ பருத்தா. நம்மெல்லாம் கட்டலாம் பிரம்மா சிவன் இந்திரன் இவெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போனவாளன்னா, ருத்ரனை சொல்லச்சு அவர் தான் ஞானத்துக்கெல்லாம் அதிதெய்வமாக சொல்லப்படுகிறது. ஞானத்துக்கு ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்துன்னு சொல்லச்சு. ஞானம்ன்றது இருக்கு, அது ஈஸ்வராதி சேத்துன்னு சொல்கிறார். ஈஸ்வரனிடத்துலேருந்து ஞானத்தை நாம் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். தட்சிணாமூர்த்தின்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணவர், பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்தவர், சர்வஜனான ருத்ரனும் அஷ்டாட்சரத்து திருமந்திரத்தில் சொல்லச்சு, அவரும் அஷ்டாட்சர ஜபம் பண்ணார்ன்றதுக்கு வர்றது. சுவாமி தேசிகன் எடுக்கிற சர்வஜனான ருத்ரனும் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ருத்ரன், அந்த ருத்ரனுக்கு இன்னும் மோட்சம் வரல, அவ பிரீதி மண்டலத்துக்குள்ள அந்த சம்ஹார ரூபமான காரியத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கே இருந்தோம். அவ்வளவு தெரிஞ்சவர், அவருக்கு மோட்சம் போகணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது, அவருக்கு வரலையே என்ன பண்ணலாம். பிரம்மா எப்போ பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு இருக்க, எந்த தேவதைகளுக்கான எதனா சிரமம் வந்ததுன்னா பிரம்மாவனிடத்துல தான் போய் பிரார்த்தனை பண்ணுறா, பிரம்மாவனோட குறித்து தான் தபஸ் பண்ணுறார். எல்லார்த்தையும் போக்கடிக்கிற பிரம்மா, எம்பெருமானிடத்திலேயே அவதாரம் பண்ணவராக இருந்துருக்கிற பிரம்மா, அவர் இன்னுக்கும் மோட்சம் போயிட்டார். அவரும் இங்கே தான் இருந்துருக்கார். அவர் ஏன் போயிட்டாரு? அடுத்தது பாருங்கோ, இந்திரனை பாருங்கோ, மீது ஒவ்வொரு தேவதையும் பாருங்க, ஒவ்வொரு தேவதைகள்லாம் எல்லாருக்கும் பிரம்மவித்தியெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கா. அவெல்லாம் என்னத்துக்கு போறோங்க? பகவத்கீதையை நமக்கு கொண்டு கொடுத்த வியாச மகர்ஷி, விஸ்வாமித்திர வசிஷ்டர் வியாசர் எல்லாரும் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய காலம் முடிஞ்ச விற்பாடு தான் பக்தியோகம் பண்ணவாளுக்கெல்லாம் மோட்சம் வரப்போறதே தவிர இன்னும் மோட்சம் வந்ததுன்னா அவளுக்கெல்லாம் இன்னும் மோட்சம் வரும். விஸ்வாச்சாரியா விதி சிவ முகா சுவாதிகாரோ பருத்தாக, சுவாதிகாரோ பருத்தாக என்ன, அவள்லாம் ஒரு அதிகாரிக புருஷாளாக அதிகாரத்துல நியமிச்சிருக்கா. எவ்வளவு நேரத்துல வரைக்கும் அந்த அதிகாரத்துல நியமிச்சிருக்காளோ அவ்வளவு வரைக்கும் அந்த அதிகாரத்தை பண்ணிட்டு தான் அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு தான் அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு. இது பிரம்மதோத்தத்தில் யாவது அதிகாரம் அவஸ்திதி ஆதிகாரிகாணாம் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அவளுக்கு இது எத்தனை எத்தனை கல்பத்து வரைக்கும் அவர் பிரம்மாவாக இருக்கணுமோ அத்தனை கல்பம் வரைக்கும் பிரம்மாவாக இருந்துட்டு, எத்தனை கல்பம் வரைக்கும் அவர் ஜீவன்தான ருத்ரனாக இருக்கணுமோ அத்தனை வரைக்கும் ருத்ரனாக இருக்கட்டும், அப்புறம்தான் அவள்லாம் மோட்சத்துக்கு போகிறா. அது என்ன நமக்கு பாருங்கோ, எப்போ நமக்கு தேகாவதானம் வருதோ உடனே நமக்கு கஷிப்ரம் பிராப்தா விஜகிரிபதிம் கத்ரபந்தாதயஸ்தே. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படி அவளுக்கெல்லாம் கிடைக்காத, பிரம்மருத்ராதிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னாக்கா, இதுக்கு காரணம் தயாதேவி ஆச்சாரியனாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றதுனால, ஆச்சாரிய ரூபமான கடாட்சம் தயாதேவியினுடைய கடாட்சத்தினாலதான் என்பதை சொல்லி சொல்றார். விதி சிவ முகா சுவாதிகாரோ பருத்தா மன்னே மாதா ஜடயுவ சுதே பசலா மாதிரிசேத்வம். இதுவரைக்கும் வேதாந்தத்தை சொன்ன, இப்ப கவிதார்த்திக சிம்மமாக சுவாமி அருளி செய்கின்ற. இதுக்கு எதனா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமே, எதோ எடுத்துக்காட்டு சொல்லணுமே, எது சொன்னாலும் எடுத்துக்காட்டு சொல்லாது போயிட்டோம்னா அது கவி ஆக மாட்டான். உபமானம் சொல்லலைன்னாக்கா அந்த உபமானத்தை சொல்ற, மன்யே மாதா ஜடயுவ சுதே வசலா மாதிரிசேத்வம். தயாதேவி அவ பெண்ணை போய் சொல்றனே ஆச்சாரியனா சொல்றியே, பொண்ணை போய் ஆச்சாரியனா சொல்லலாமா அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்காக சமன்வயம் பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா இருக்காளாம், அம்மாவுக்கு ரெண்டு மூணு நாலஞ்சு பசங்க இருக்கா, அந்த நாலு பசங்கள்ல பெரிய பையன் நல்ல கெட்டிக்காரன், எல்லா வேலையும் எல்லா வேலை வேலையும் அவனுக்கு யாரும் ஒன்றும் சொல்லவே வேண்டான், அவனே அந்தந்த காரியத்தை பண்ணி நல்லா படிச்சு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வாங்கி நல்ல நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு கோவிலுக்கு போகிறதோ பெருமாள் செய்கிறதோ சோதர பாட சொல்றதோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா பெரிய பையன். ரெண்டாவது பையன் இருந்துட்டு இருக்கானா, அப்பப்போ சொன்னா போறோம், ஏண்டா நீ கோவிலுக்கு போல ஏதோ போறம்மா அப்படின்னு சொன்ன பிற்பாடு போவானா, படிக்கலையே ஏதோ உட்காந்து படிக்கிறம்மான்னு சொல்லி சொல்றத கேட்டுன்னு இருப்பானா, சொன்ன பிற்பாடு செய்யறவன் இப்படி டிவி லீவ் பார்த்துட்டா கூட நாம சொன்ன உடனே செய்வானா. இந்த மூணாவது பையன் இருக்கிற பாருங்க, சுயமாவும் தானாவும் ஒன்றும் பண்ண மாட்டானா, யாரனா சொன்னாலும் பண்ண மாட்டானா, முரண்டு பிச்சுண்டு அசிதா இருப்பானா,
சாப்பிட்றதுக்கு சொன்னவர்கள சாப்பிட்றதுக்கு வர மாட்டாங்க, வாசிக்கிறதுக்கு வர மாட்டான், படிக்கிறதுக்கு கோவிலுக்கு போக மாட்டான், என்னத்துக்கு கோவிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்பான். ஏன்னா கொஞ்சம் எதை சொன்னாலும் இங்கே அசிதா இருப்பான், வேலை வேலைக்கு சாப்பிடாத ஒன்றும் பண்ணாத இருப்பானா. இப்படி இருக்கிற மூணு பேரும் இருந்துட்டு அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு இல்லாத போயிட்டு, உடம்பு இல்லாத போயிட்டு அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மீதி எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்கா, வீட்டில் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணா கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலில் பட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலில் பட்டுருக்கிட்டு யாரோ வந்திருக்கா, வந்துருக்கு பார்த்து கேட்குறானா, வந்து சில பசங்களெல்லாம் ஸ்கூல் போயிட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னு கேட்குறான். இதாச்சு எல்லா பசங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மீதி ரெண்டு பசங்களை விட்டுட்டு மூணாவது பையனை பார்த்து அந்த பையன் சாப்பானா, அந்த பையன் ஸ்கூலுக்கு போனானா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அவனோட கேட்டானான். எந்த குழந்தை அசிதாகவும் எந்த குழந்தை சாமர்த்தியம் இல்லாமலும் இருக்கின்றதோ, எந்த குழந்தைக்கு தன்னால தன் காரியத்தை பண்ணிக்க முடியாததாக இருந்துருக்கோ, அந்த குழந்தைகளிடத்தில்தான் வாத்சல்யம் அம்மாவுக்கு அதிகமாக இருந்துருக்குமா. நாம் எல்லாரும் அந்த மூணாவது குழந்தைக்கு சமானம் தான். நாம் என்ன வசிஷ்டர் மாதிரியா, விஸ்வாமித்திரர் மாதிரியா, எல்லா ஞானமும் கர்மயோகம் ஞானயோகம் எல்லாம் தெரிஞ்சவளா நம்போ, நமக்கு ஒன்றும் தெரியாததா நாம மூணாவது குழந்தை தான். சரி, அந்த சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கு, சொல்லியிருக்கிற பக்கம் செய்யறமா அப்படின்னாக்க, அப்போ இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு நமக்கு உபதேசம் பண்ணுறேன், உபதேசம் பண்ணாலும் நம்ம பண்ணாது தான் போயிட்டு இருக்கோம், தெரிய ஆரம்பிச்சுட்டு அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நான் பண்ணலை நான் பண்ணுறேன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம தான் இப்படிப்பட்ட இருக்கிற வாழ்க்கையில் தான் அம்மாவனிடத்தில் அம்மாவனுடைய வாக்கல் என்பது ரொம்ப அதிகமாக தெரிகிறதாம். அதே மாதிரிதான் தயாதேவி மாதஸ்தானத்தில் இருந்துருக்கா, இங்க மாத்ராவா இருந்துருக்கிற தயாதேவி ஆச்சாரியனாக இருந்துருக்கா, ஆச்சாரியனாக இருந்து நம்ம மேல ஒரு கடாட்சத்தை அந்த ஆச்சாரிய ரூபமான தயாதேவியுடைய கடாட்சம் விழுந்ததுன்னாக்கா, அம்மாவுக்கு அசிந்து குழந்த ஸ்தானத்தில் இருந்துருக்கிற நமக்கு முன்ன முன்ன ப்ரையாரிட்டி கொடுத்து அனுகிரகம் கிடைக்கிறது. இது பேருக்கெல்லாம் கிரமேண தான் வரும். அப்போ இந்திரன் ருத்ரன் பிரம்மா முதலானவர்கள்லாம் சமுத்திர வாசிக்கிற குழந்தைகள் ஸ்தானம், நாம் தான் சத்ரபந்து ஸ்தானத்தில் இருந்துருக்கோம், அசிந்து குழந்தைகளாக இருந்துருக்கா. சத்ரபந்துக்குவே அனுகிரகம் பண்ற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் ஆச்சாரியனாக தயாதேவி அவதாரம் பண்ணிருக்க. ஆகையால இப்படிப்பட்ட அவதாரத்தை ஆச்சாரிய முகேன தயாதேவியினுடைய அவதாரத்தை பெறுவதுதான் நமக்கு பரம பாக்கியம்ன்ற சுவாமி தேசிகன் கவிதாட்சிக்க சிம்மமா இருக்கிறபடினால ஒரு எப்படி ஒரு சுலபமான ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லியிருக்காருனாக்கா, இப்ப அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஏதோ இவ்வளவுதான் நமக்கு எதோ சொல்லும், இதுவும் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த சுவாமியினுடைய திருவாக்கு கேட்கும்படியாகவும் சொல்லும்படியாகவும் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குனாக்க, அந்த பாக்கியம் நம்மளுடைய ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலதான். அந்த ஆச்சாரியால் வேற யாரும் இல்லை, தயாதேவியினுடைய சுரூபம் தான், ஆச்சாரியாலே தயாதேவி தான். அப்படி தயாதேவி ஆச்சாரிய ரூபமாக எடுத்துட்டு பண்ண ஒரு அனுகிரகம் அது திவ்யா பாங்கம். அந்த திவ்யா பாங்கம் இன்னைக்கும் தொடர்ந்து வருகிறது நமக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனிடத்துல எப்பொழுதும் மகாவிசுவாசத்தோட பரம பக்தியோட இருந்தவனாக நமக்கு ஆச்சாரிய கடாட்சம்ன்றது எப்பொழுதுமே இருந்துருக்கும். இப்போ சொல்லுங்கோ இந்த முட்டாளுடைய கோஷ்டியில என்ன மாத்திரம் பேசுகிறார, எல்லாரையும் பேசுன்றதுமே இது தப்பா ரைட்டான்றத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். அதையால நாம் எல்லாரும் அசிட்டு குழந்தை சேர்த்துலயே சேர்ந்துட்டு தயாதேவியினுடைய கடாட்சத்துக்கு எப்பவும் சீக்கிரமாகவே பாத்திரத்துக்கு பாத்திரமாக ஆகணும்னு அந்த சுவாமி ஜனத்திலையும் தேசிய நடத்திலையும் தயாதேவி நடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கவிதாத்திரிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.